ஏங்க பொண்ணு பார்க்க போற நேரத்துல உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? நான் ரெடியா தான் இருக்கேன். யாரோ வரணும்னு சொன்னியே, அவங்களாம் வந்துட்டாங்களா? அவங்களாம் அங்க பூ பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிருக்காங்க, வந்துருவாங்க. டேய், என்னடா இந்த ட்ரெஸ்ல இருக்க? இன்னும் கிளம்பலையா? வேலைக்கு போறதுக்கு இந்த ட்ரெஸ்ல கிளம்பாமா? ஏன்பா, பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்லி தானே உன் பெட்ரூம்ல பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் வச்சுட்டு வந்தேன். நான் வரல. என்ன விளையாடுறியா நீ? பொண்ணு பார்க்கறதுக்கு நீ வராம நாங்க அங்க போய் என்ன பண்றது? மா, ஏற்கனவே நான் முடி சொல்லியிருக்கேன். என் மனநிலை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நானும் சண்பகம் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம். இது தெரிஞ்சுக்கிட்டே மறுபடியும் டென்ஷன் பண்றது சரியில்லை. எனக்கே தெரியாது. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, கிளம்பு. என்னப்பா நீங்க வேற இப்படி பேசுறீங்க? சண்பகம் யாரு? உங்க அக்கா பொண்ணு. அவளுக்கு யாரு இருக்கா நம்மள தவிர? நம்மளை நம்பிதானே இருக்கா? நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறது உங்களுக்கு தெரியாதா? உங்க அக்கா பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமல்ல வரது உங்களுக்கு கசக்குதா? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு பார்த்தா நீங்களே எப்படி ஏத்து நிக்கிறீங்க? அம்மா எழுத்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? என்ன என்னடா பண்ண சொல்ற? சொத்து பணம்ன்றது அவ ரத்தத்துல ஊறி போய் கிடக்குது. அதுதான்டா அவளை இந்த பாடுபடுத்தது. இப்ப என்ன பண்ணுன்றீங்க? இதோ பார், கல்யாணமா பண்ணிக்க சொல்றோம், பொண்ணு தானே பார்க்க போறோம். இதுக்கு ஏன்டா இவ்வளவு பயப்படுற? அவன் பொண்ணு பாக்கறத ஒரு தொழிலாவே வச்சிருக்கான். நீ என்னமோ ஒரு பொண்ணு பாக்கறதுக்கு இவ்வளவு பம்மு பம்மற? கிளம்புப்பா. பொண்ணு பாக்கறதுக்கு அப்புறம் நிறைய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் தாண்டி வந்தாதான் கல்யாணம். இதோ பார், நாம சொன்ன ஒரு மரியாதைக்காவது அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி எதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்க, நானே உனக்கு ஐடியா கொடுக்கறேன். அந்த பொண்ணு 8th வரைக்கும் தான் படிச்சிருக்கான். இதையே ஒரு சாக்கா வச்சு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஏன்பா, அப்ப அந்த பொண்ணு மனசு கஷ்டப்பட்ட பரவாயில்லையா? என்னப்பா இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா தாண்டா இருக்கும். நீ எல்லாரையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்ச உன் சந்தோஷம் தாண்டா போயிடும். தோபா, சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. இப்ப கேன்சல் பண்ணணும் வச்சுக்கேன், நம்ம மரியாதையே போயிடும். அதுவும் இல்லாம உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியும், நான் தூக்கு மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அவ செஞ்சாலும் செய்வாடா. போய் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு ரெடியாவும், கிளம்புப்பா. யோசிக்காத போப்பா. குழந்தை வேணாம் லட்சுமி, நாமளே கொத்தரிமையாக இருக்கோம். இதில் நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அடிமை எண்ணிக்கையில் ஒன்று கூடுமே தவிர வேற எந்த ஒரு நல்லதும் நடக்காது. அதனால் வேலையும் செய்ய முடியல, சம்பாதிக்கவும் முடியல. நீயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இதில் எதுக்கு குழந்தை? களைச்சிடு லட்சுமி. அண்ணி எங்க? எங்கயா போயிருப்பா? புள்ளத்தாச்சி பொம்பளையை காணும்னு நான் கேட்கறேன், எப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்ற பாரு. எங்க போயிருப்பாங்க? அங்க மேல எட்டு கழுது என்ன பண்ணுது? நினைச்சிட்டு இருக்கீங்க? குழந்தை காலச்சிருன்னு சொல்றாரு உங்க அண்ணன்.
வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அது பிறக்க கூடாது, அதை வச்சு காப்பாத்த முடியாதுன்னு முதுகெலும்பு இல்லாத கோழை மாதிரி பேசுறாரு உங்க அண்ணன். ரொம்ப நாள் கழிச்சு உண்டாயிருக்கேன், இத்தனை நாள் இல்லாத சந்தோஷத்தை உணர்ந்திருக்கேன். அம்மா ஆக போறமேன்னு நினைச்சு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. அதை தக்க வச்சுக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா உங்க அண்ணன் அதுக்கு விடமாட்டார் போல இருக்கு. அதை கொண்டுட்டு நான் உயிர் வாழணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் என் குழந்தைய செத்து போறோம். குடும்பம் நடத்த முடியல. தாடாட்டியும் தத்தாச ஆடும் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆள் பிடிச்சு வச்ச பிண்டமா உணர்ச்சியே இல்லாம நிக்கிறாரு. இப்ப அடிமை ஆயிட்டோம், கடைசி வரைக்கும் அடிமையா தான் இருப்போன்னு. நம்ம பிறக்க போற குழந்தையும் அடிமை தானு. கொஞ்சம் கூட வாழ்க்கை மேல நம்பிக்கை இல்லாம விரக்தியா பேசுறாரு. கட்டின புருஷனை இப்படி பேசும்போது நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அதான் செத்து போறேன். மனுஷனா இருக்கிற உனக்கு அந்தஸ்து நீ அப்பா ஆகுறப்பதான், ஒரு பொம்பளையோட அந்தஸ்து அவ அம்மா ஆகுறப்பதான். என் குழந்தைய கலைக்க சொல்ற நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன். உன் வீரத்தை என்கிட்ட காட்டுறியா? நீ ஆம்பளையா இருந்தா உன் வீரத்தை போய் அந்த முருகை கிட்ட காட்டு போ. இப்படிலாம் பேசி அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாம ஆஸ்பத்திரி கிளம்பு லட்சுமி. ஏன் இப்படி கருவை கலைக்க சொல்றேன்? இதை வச்சு காப்பாற்ற முடியாதுமா, இதனால முருகனுக்கு எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எப்ப பாரு சுயநலமாவே யோசிச்சுட்டு இருக்கியே. உன் சுகம் உன் சந்தோஷம் இது மட்டும்தான் உன் கணக்கு தெரியுமா? உன் பொண்டாட்டி குழந்தைய பத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா, ஆனா அந்த கருவை கலைக்க சொல்ல அந்த முருகன் யாரு? உனக்குன்னு சொந்தமா கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உனக்கு மானோ வெக்கோ எதுவுமே கிடையாதானா? கையெழுத்து என்னால சந்தோஷப்படவும் முடியல. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்னன்னு புரியல. மகராசி சரசக்க வந்தாங்க, இவங்களால என் கற்பனை காப்பாத்திக்கிட்டேன். பெத்துக்கூடாது அர்த்த மனுஷனா வாழ்க்கை இல்லையா? ஏன் பொண்ணு பெத்து கூடாதுன்னு நீ யார் ஏன் திருப்பி கேட்க வேண்டியதானே? அப்படியே இவர் கேட்டுட்டாலும் புடிச்சு வச்ச சாமி கணக்கா நின்னுட்டு இருப்பாரு. தயவு செய்து என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, நான் குழந்தை பத்துக்கு ஆசைப்படலாம், லட்சுமி அம்மா ஆசைப்படலாம், நான் அப்பா ஆசைப்படலாம். அந்த குழந்தைய பத்தி நீங்க நிம்மதியை வாழ முடியாது, வாழ விட மாட்டாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குழந்தை ஏண்டா பேத்தான்னு வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். பிற்காலத்து எங்களுக்கு அப்படி ஒரு வருத்தம் தேவையா? எனக்கு ஆசை இருக்குங்க, நானும் மனசும் தானே. என்ன சூழ்நிலை சரியில்லை, இங்க நம்ம கொத்த வாழ் மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்கோம், கொத்தடிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம், கடன் வாங்கியிருக்கோம். அந்த பத்திரத்தை வச்சு முருகையன் எந்நேரம் மிரட்டிக்கிட்டே இருக்கான். என்னைக்கு இந்த முருகையன் பிடியிலிருந்து நம்ம வெளியே போய் தனியாக கொடுத்தனம் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் குழந்தை பெற்றுக்க முடியும். குழந்தைய கலைக்க முடியிறப்பே கலைச்சிட்டா நல்லது, கலைக்க முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா
அப்புறம் அதுவே பிரச்சனையாயிடும். எனக்கு தெரிஞ்சு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த நல்ல பதையும் தெரில. உங்கள் வீட்டுக்காரை பற்றி உனக்கே தெரியாதம்மா எவ்வளோ கொடூரமானவர்னு. மனுஷனாவன் தான் பெத்த குழந்தைன்னு தெரிஞ்சு கூட ஆள் வச்சு கடத்தினவன். அடுத்தவன் குழந்தைன்னு தெரிஞ்சால் என்ன வேணால் பண்ணுவான். ஏன் நாளைக்கே எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா என்னை விட லட்சுமியை விட மீனா ஏன் உங்களை விட அதிகமாக சந்தோஷப்படுறவன் யாராக இருப்பான் தெரியுமா? முருகையனாக தான் இருப்பான். ஏன் தெரியுமா? அந்த குழந்தை பிறந்த உடனே அதோட பிஞ்சு கையை பிடிச்சி அஞ்சு விரலையும் மையை பதிய வச்சு மொதல் வேலையாக ஒரு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிடுவான். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா மட்ட கடனை நீ தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட தலைவிதியே மாற்றி விடுவாம்மா. அதுக்கு தான் நான் பயப்படுறேன். இன்னும் அதுக்கு 7-8 மாதம் இருக்கு. அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். நான் இருக்க வரைக்கும் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. முருகே மோசமானவம்மா, சரியான சந்தர்ப்பம் கிடைச்சா அவன் உன்னை கூட ஏதாவது பண்ணிவிடுவாம்மா. அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் குழந்தைய கலைக்காம வளர்க்க பாருங்க. இன்னைக்கு என் குழந்தை இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என் கையில் குழந்தைன்னு ஒன்று இருக்க போய் தானே உங்களை எல்லாம் மறட்டிட்டு இருக்கேன். அந்த முருகனை நான் மறட்டிட்டு இருக்கேன். குழந்தை இருந்தால் தாங்க குடும்பத்துக்கே அழகு. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் குழந்தை இல்லையேங்கிற கவலை கண் கொண்டு பார்க்க முடியுதா? உங்களுக்கு கருணோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுங்க. போராட்டம் தான் வாழ்க்கை. நம்மளாம் சேர்ந்து ஒன்றா போராடுவோம். அதுக்காக ஒரு உயிரை பலி கொடுக்காதீங்க. முருகன்கிட்டருந்து உங்களுக்கோ லக்ஷ்மிக்கோ குழந்தை விஷயமா எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. லக்ஷ்மியை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க. ஆனால் குழந்தைய கலைக்கிறதுக்கு இல்லை, லக்ஷ்மியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. சொல்லு விக்டர். என்னங்கல் ஒரு ஃபோனையும் ஒரு மெசேஜையும் காண உங்ககிட்ட இருந்து? எல்லாம் குட் நியூஸ் தான். நான் தினமும் பேசி பேசி ஜாக்லினோட மனசை சுத்தமாக கரைச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் பொண்ணை டியூன் பண்ணிட்டேன். அவளும் நம்ம வழிக்கு வந்துட்டான். வெரி குட். என்ன வெரி குட்டு? நீ அடிக்கடி இங்கே வரணும், ஜாக்லினை பார்க்கணும், பேசணும், பழகணும். அப்போதானே விக்டர் அவள் பழசையெல்லாம் மறப்பா. ஜாக்லின் விக்டர் ஏதோ ஷாப்பிங் போகணும்னு சொன்னா, நீ கொஞ்சம் தொடங்கி போயிட்டு வா. அப்பா இரு, நான் உங்ககிட்ட முதல்ல பேசிடுறேன். நீ ஜகாவை விட்டு வெளியே வரமாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இந்த விக்டர் பையன் நல்ல பசையுள்ள பார்ட்டி. அவனால் ஆக வேண்டிய காரியம் எனக்கு நிறைய இருக்குமா. நான் அரசியலில் பெரிய ஆளாக வர்றதுக்கு அவன் பணம் எனக்கு கண்டிப்பாக தேவை. என்னடா நம்ம அப்பனே இப்படி பச்சையாக பேசுகிறானேன்னு பார்க்குறியா? உனக்கு உலகம் தெரியாதுமா. நம்ம காசை வச்சு முன்னுக்கு வர்றது நேர்வழி, அடுத்தவன் காசை வச்சு முன்னுக்கு வர்றது புத்திசாலித்தனமான குறுக்கு வழி. இது தப்பு இல்லை. என்னுடைய சுயலாபத்துக்கு என்னுடைய முன்னேற்றத்துக்கு நான் விக்டரை கொக்கி போடுறது இதில் தப்பு இல்லையம்மா. எனக்கு இதில் விருப்பம் இல்லை. நான் தான் சொல்கிறேனே, நான் நினைக்கிற சில காரியம் கைகூடி வர வரைக்கும் உனக்கு விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் ட்ராமாவாது பண்ணி எனக்கு ஒத்துழைப்பு கொடு, இல்லைனா எல்லாமே சிதறி போயிடும். அசிங்கமா இருக்குப்பா. என்ன மாதிரி அரசியல்வாதி குடும்பத்தில் வந்து பிறந்துட்டு நீ அசிங்கப்பட்ட, அதை விட பெரிய அசிங்கம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. விக்டர் இப்போ வந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் தயவு செய்து எனக்காக அவன் கூட ஷாப்பிங் போயிட்டு வாமா. நீ எப்பவும் போல எதுவும் தெரியாத மாதிரியே நடந்துக்கோமா. ஜகா ஒரு ஸ்டெடியான நிலைமைக்கு வர்றது வரைக்கும் நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம உங்க அப்பா சொல்றதையே கேட்டு நடந்துக்கோ.
முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. சரிப்பா. இப்பதாம்மா நீ என் பொண்ணு. எனக்கு இப்பவே அரசியல்ல பெரிய பதவி கிடைச்சது மாதிரி இருக்குமா. சரி, விக்டர் வந்துட்டு இருப்பான், நீ சீக்கிரம் கிளம்பி ரெடியாகு. ஏய், என்னடியாச்சு, ஏன் இப்படி கத்துற? என்ன கொண்டு ஆகல, நம்ம செண்பக வாழ்க்கை தான் நாசமா போச்சு. என்ன நீ சொல்றீங்க? கடத்தருக்கும் போயிருந்தேன், ரங்கனா சித்தியோ மாணிக்க சித்தப்பாவோ மச்சாக்கலையும் காரை பிடிச்சி சொந்தக்காரங்களோட தடபுடலாம் போயிட்டு இருக்காங்க. யாரு? என் தம்பி. என் தம்பி குடும்பம் தானே. அவங்க போனா போயிட்டு போறாங்க, அவங்க போறதுக்கும் இவ வாழ்க்கைக்கும் என்னடி சம்பந்தம்? புரிஞ்சுக்காம பேசாதீங்க அத்த. அவங்க மச்சக்கலைக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்காங்க. வேற என்ன பணம், பணத்தோட சேர வண்டியில போயிட்டு இருக்கு. அந்த ரங்கநாயகி தான் ஒரு கிலோ தங்கமும் 10 லட்சம் வரதட்சணையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு தெரியறாளே. என்னமோ செத்தா எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு மோட்சத்துக்கு கொண்டு போற மாதிரி. அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு நீங்களே முடிவு பண்ணாதீங்க அத்த. செண்பக என்ன மனநிலையில இருக்கான்னு அவங்களுக்கும் சரி மச்சகளுக்கும் சரி நல்லாவே தெரியும். இந்த புள்ளையோட பிஞ்சி மனசை உடைச்சு போட்டு போற அவங்களுக்கு நிச்சயம் நரகம் தான். சொர்க்கமோ நரகமோ நமக்கு எதுக்கு? நாம நம்ம வேலையை பார்ப்போம். அம்மா, அப்ப செண்பகத்தை மச்சகாலைக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்களா? என்னம்மா நீ இப்படி புரியாம பேசுற? நாம குந்துமண அரிசியில கஞ்சி வச்சு குடிச்சுக்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிறவங்க, அவங்க குதிர் குதிரை நெல் அவிச்சு வச்சுக்கிட்டு திங்கிறவங்க. நாம பழைய சோறு கூட கிடைக்காம பசியோட தூங்காம பிஞ்ச பாயில முழிச்சுக்கிட்டு கிடக்கும். அவங்க தின்னது செரிக்காம பணத்துல மெத்தை போட்டு படுத்து தூக்கம் வராம புரண்டுகிட்டு கிடக்குறாங்க. அவங்களுக்கு தாலியில தங்கம் இல்லையேன்னு கவலை, நமக்கு தாலிக்கு கருப்புல இல்லைங்கிற கவலை. ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாத்தியா? கார்ல போற அவங்கள காலால ஓடி போய் அவங்கள நம்ம ஜெயிக்க முடியுமா? இது புரியாம இந்த மடச்சி மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இப்படி அவஸ்தப்பட்டா எப்படி? செண்பகம் மட்டும் இல்லம்மா, மச்ச காலையும் இவளை விரும்புறாரு, அது அவரே என்கிட்ட சொல்லிருக்காரு. வயசு பையன் இல்ல, வாலிப திமிர்ல விளையாட்ட ஏதாவது சொல்றதுதான். அவன் மனசுல இவ இருந்தா அவன் ஏன் வண்டியை பிடிச்சுக்கிட்டு வேறொரு பொண்ணை பார்க்க போறான்? அதுதான் எனக்கும் புரியல. அது புரியுற அன்னைக்கு இவளோட அழுக நிக்கும். நீ வேலைய பாரு. உங்க தம்பி கிட்ட உங்க பொண்ணு செண்பகத்தை கட்டி கொடுன்னு கேக்குற உரிமை உங்களுக்கு இல்லையா அத்த? ஏண்டி, அவன் குடுமிதான் அவகிட்ட சிக்கிட்டு இருக்கே. அந்த ரங்கநாயகி தான் ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்ம குடும்பத்தோட வந்து ஒட்டியிருக்காளா உரசியிருக்காளா? நம்ம ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு ரோட்ல பார்த்தா கூட ஓரமால ஒதுங்கி போறா? என் தம்பி ஏதோ மரியாதைக்காக வந்து போயிட்டு இருக்கான், எல்லாம் ஒரு எல்லையோட தானே நிக்குது. நாமளும் கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். நாம அந்த எல்லையை மீறினா நமக்கு தாண்டி அசிங்கம். நீங்க இப்படி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல அத்த. நீங்களாச்சு உங்க பொண்ணாச்சு சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கத்தி கீழே போட்டுட்டீங்க, இனிமே நான் பேசறதுக்கு என்ன இருக்கு? ஏன் இப்படி மனசு வருத்தி பேசுறீங்க? அவங்க பொண்ணு பார்த்தா பாக்கட்டும், செண்பகத்தை பத்தி நாம சொல்லி புரிய வைப்போம். மச்சக்கால புடிவாதமா இருந்தா அவங்க அம்மாவால என்ன செய்ய முடியும்? புரியாம பேசுறிய பார்வதி. அந்த ரங்கநாயகிக்கு வாயில இருக்கிறது நாக்கு இல்ல, தேள் கொடுக்கு. அதுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம ஏழ்மையே வறுமையே குத்தி குத்தி கொட்டிக்கிட்டே இருக்கும். இவ கட்டின சேலையோட போய் அங்க போய் குடும்பம் நடத்திட முடியுமா? உசுரோட போய் பொணமாதான் திரும்பி வரணும். இது நமக்கு தேவையா? எப்ப நோன்புக்கு விரதம் இருக்கணும், எப்ப வீம்புக்கு விரதம் இருக்கணும்னு நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு தெரியணும். இல்லைன்னா நமக்கு தான் அவஸ்தை. ஏய், இப்ப எதுக்கடி அழற? நமக்கெல்லாம் ஆசைப்படத்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, ஆண்டு அனுபவிக்க யோகிதை கிடையாது. வேலையை பாரு, எல்லாரும் வேலையை பாருங்க.